இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ மற்றும் பி ஆல் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும். பி மற்றும் சி ஆல் 12 நாட்களில் செய்ய முடியும். ஏ மற்றும் சி ஆல் 15 நாட்களில் செய்துவிடலாம். ஏ மட்டும் செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும்? இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் ஏ மற்றும் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை நான் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ஏயும் பியும் சேர்ந்து 10 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த 10 நம்ம தலைகீழாக எழுதிக்கணும், 1/10. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு 1/10 அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ இதே போலவே பியும் சியும் 12 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க, அதை தலைகீழாக எழுதிக்கணும், 1/12. ஏயும் சியும் 15 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க, அதை தலைகீழாக எழுதிக்கணும், 1/15. இப்போ நம்மக்கிட்ட 3 பின்ன எண் இருக்குது. 3 பின்ன எண்ணினுடைய பகுதி எண்கள் 10, 12, 15. இந்த பகுதி எண்களை ஒரே எண்ணாக மாற்றணும். அது எந்த எண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் பண்ணணும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 5 வாய்ப்பாலில் அடிக்க போகிறேன். இங்கே 2 10, 12 வராது, 3 15. இப்போது 3 வாய்ப்பாலில் அடிக்கிறேன், 2 வராது. இங்கே 4 3 12, 1 3 3. இப்போ 2 வாய்ப்பாலில் அடிக்கிறேன், 1 2 2. இங்கே 2 2 4, 1 அப்படியே இருக்கும். திரும்ப 2 வாய்ப்பாலில் போடுறேன், எல்லாமே 1 ஆயிடுச்சு. இப்போ இதை நான் பெருக்கணும், 3 15, 15 2 30, 30 2 60. ஸோ எல்சிஎம் 60. நான் எல்லாத்தையுமே 60 மாற்றணும். இங்கே 10 60 மாற்றணும்னா 6 பெருக்கணும், ஸோ 6/60. 12 60 மாற்றணும்னா 5 பெருக்கணும், ஸோ 5/60. 15 60 மாற்றணும்னா 4 பெருக்கணும், ஸோ 4/60. பெருக்கணும்னா கீழே மட்டும் பெருக்கிடக்கூடாது, மேலே உள்ள நம்பருக்கும் சேர்த்தான் பெருக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்ட போகிறேன். இங்கே ஏ 2 இருக்குது, ஸோ 2A. பி 2 இருக்குது, ஸோ 2B. சி 2 இருக்குது, ஸோ 2C ஈக்குவல் டு. இங்கே உள்ள எல்லாத்தையும் கூட்டணும், எல்லாத்துலேயுமே கீழே 60 தான் இருக்குது. ஸோ மேலே உள்ள 6 5 4 இது எல்லாத்தையும் கூட்டினா 15. இப்போ இங்கே எல்லாத்தில் இருக்கிற ரெண்டையுமே பொதுவாக நான் வெளியில் எடுக்கிறேன். இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்ல இருக்கிற ரெண்டை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். எடுத்துகிட்டு வந்தால் அது தலைகீழாக மாறிடும். இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம், 1 15 15, 62 120. இப்போ நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சியினுடைய மதிப்பு 15/120 கிடச்சிருக்கு. இதில் எனக்கு ஏ மட்டும்தான் வேணும். ஸோ ஏயை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இந்த பி சிக்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். பி பிளஸ் சி இங்கே இருக்குது, இதனுடைய வேல்யூ 5/60. 5/60 நான் 2 மேலையும் கீழையும் பெருக்கி 10/120 அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே எனக்கு 120 இருக்குது. ஸோ ஏ பிளஸ் 10/120 ஈக்குவல் டு 15/120. இந்த 10/120 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா -10/120 மாறிடும். ஸோ 15 10 கழிக்கணும், 5 5/120. மேலையும் கீழையும் 5 வாய்ப்பாலில் அடிக்கலாம், 1 5 5 2 5 10 4 5 20. ஸோ ஏயினுடைய ஒரு நாள் வேலை செய்கின்ற அளவானது 1/24. அப்போது அவர் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பார்னா, இந்த 1/24 தலைகீழாக போட்டால் என்ன கிடைக்குதோ அத்தனை நாளில் முடிப்பார். ஸோ தலைகீழாக போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். ஸோ ஏ மட்டும் தனியாக இந்த வேலையை 24 நாட்களில் முடிப்பார். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா
மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.